ஹே ஹாய் நண்பா, டைட்டில் இருக்கப்போ தமிழில் பார்த்துருப்பீங்க. ஏன்டா வாங்கணும்னு ஃபீல் பண்ண வைக்கிற வண்டிகள் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கிறேன். அதில் வந்து ரெண்டு வண்டிகளை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த வண்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே நெஞ்ச பிடிச்சிக்குவீங்க. அந்த பைக்கை பற்றி கேட்கும்போது இந்த பைக்கை ஒஸ்ட் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பயங்கர ஷாக்கு. அது என்ன பைக் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரியா, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பஜாஜ் பல்சர் P150. ஏன் இந்த பைக்கை வந்து இந்த செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பஜாஜ் பல்சர் 150 இதை விடவே 5000 ரூபாய் கம்மி. P150 ₹1,34,000 கோட் பண்றாங்க. இதை விட 5000 ரூபாய் அதிகமா போட்டோம்னா பல்சர்ல N160 வாங்கிட்டு போயிடலாம். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட பிரைஸை வந்து கோட் பண்ணிருக்காங்க. சரி, பிரைஸ் தான் இப்படி இருக்குதே, பைக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரீஃபைன்மெண்ட் சொல்ற அளவுக்கு இல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா N160 விட இதோட டிசைன் வந்து ரொம்ப மட்டமா தான் இருக்குது. சோ இந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல N160 பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னாலும் P150 விட N160 வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்கிற தாட் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால இந்த பைக் பார்த்தோம்னா வர்ஸ்ட் லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்குது. இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் இல்ல, வண்டியில எதிர்பார்த்த ஃபியூச்சர்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாவும் எதுவும் இல்ல. 1,34,000 ரூபாய்க்கு இந்த பைக் ஒர்த் இல்ல அப்படிங்கறத நிறைய பேரோட கருத்தாவும் இருக்குது. லிஸ்ட்ல நாலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ராயல் என்ஃபீல்டோட ஸ்கிராம் 411 தான். கம்ப்யூட்டர் மாடல் பைக்கா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டுல இருந்து இந்த ஸ்கிராம் 411 வந்து விட்டு இருக்காங்க. அதே ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் பைக்கை வந்து அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சமா மாத்தி இந்த பைக்கை நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாலும் பைக்கோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் பிரைஸ் 2,44,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. ஹையர் எண்ட் மாடல் போற மாதிரி இருந்தா 2,50,000 ரூபாய்க்கு வந்து அவைலபிளா இந்த பைக் வந்து இருக்குது. கொடுக்கற காசுக்கு இந்த பைக் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ராயல் என்ஃபீல்டில் நிறைய பைக்குகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவர் பிரைஸ்டாக தான் நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்குது. நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த பைக் சிட்டி அதுக்கப்புறம் ஹைவேஸில் வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னாலுமே சிட்டியில் ஹேண்டில் பண்ணும்போது இதோட வெயிட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது விஷயம், இது எதிர்பார்த்த அளவுக்கெல்லாம் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ரோடபிலிட்டி இந்த பைக்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 411cc கொடுத்திருக்க இந்த இன்ஜின்ல 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்கல, அதை ஏன் எனக்கும் புரியல. ஸ்பேர் பார்ட்ஸோட விலை அதிகம், மெயின்டெனன்ஸுக்கும் கொண்டு போய் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ல விட்டோம்னா அவங்க போடுற பில்லுக்கு வண்டி வேற ஒன்று புதுசாகவே வாங்கிடலாம்னு தோன்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு சர்வீஸும் ஷோரூம்ஸ்ல கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டும் நிறைய பேரால ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ல இருக்க சர்வீஸ் சென்டர்ல கொடுக்கப்படுது அப்படிங்கறத உண்மை. ராயல் என்ஃபீல்டு நிறைய விஷயங்களை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஓவராலா பார்க்கும்போது மற்ற ராயல் என்ஃபீல்டு பைக்குகளை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு கெட்டான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த பைக் நிக்குது. கம்ப்ளீட் ஆஃப் ரோடராகவும் இதை எடுத்துட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம கம்ப்ளீட் டூரியரா இதை வந்து யூஸ் பண்றதுக்கு பக்காவான பைக்கா இருக்குது அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. ஓவராலா பார்க்கும்போது ஸ்கிராம் 411 ஒரு அவாய்ட் பண்ண வேண்டிய பைக்கா தான் இந்த செக்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கு. லிஸ்ட்ல மூணாவது இடத்த பிடிச்சிருக்கிறது டிவிஎஸ் ரைடர் 125. இந்த குறிப்பிட்ட குறைஞ்ச காலத்துக்குள்ள இப்போ இந்த பைக் வந்து ஆல்மோஸ்ட் 1 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ் இந்த பைக் மேல வந்து சொல்லிட்டாங்க. இன்ஃபார்மெண்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அவ்வளோ சூப்பரா வந்து கனெக்ட் ஆகிறது இல்ல. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா எரர் காட்டுது. நிறைய ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒருபடி இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வண்டியில யூஸ் பண்ணி இந்த காயில் ஸ்டார்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. லாங் டைம்ல பார்த்தோம்னா செல்ஃப் ஸ்டார்ட் வந்து சீக்கிரமா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில குற்றச்சாட்டு இருக்குது. முக்கியமா இந்த வண்டியில கிக் ஸ்டார்ட் கொடுக்காம விட்டுருக்காங்க. அது ஏன் அப்படிங்கறத நமக்கு இன்னும் புரியல. அது மட்டும் இல்லாம 125cc ல இந்த பைக்கோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம் பிரேக் இருக்கிற மாடல் 1,10,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்ல போற மாதிரி இருந்தா 1,23,000 ரூபாய் கொடுத்து எடுக்கணும். 125cc ல இந்த பைக் வந்து ஓவர் பிரைஸ்ல இருக்குது. கொடுக்கற காஸ்ட்டுக்கும் ஒர்த் இல்ல. பில்டு குவாலிட்டி கண்டிப்பா இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கண்டிப்பா கொடுத்தாகணும். நிறைய இடத்துல ஸ்கிட்டா இருக்கிற வாய்ப்புகள் இந்த வண்டியில நிறைய இருக்குது. சோ 2023 வர்ஸ்ட் பைக்ல மூணாவது இடத்தை இந்த டிவிஎஸ் ரைடர் வந்து பிடிச்சிருக்குது. லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது எந்த பைக்னு கேட்டீங்கன்னா ஹீரோ ஸ்பிளண்டர் பிளஸ் ஓட எக்ஸ்டெக் மாடல் தான். ஹீரோவோட ஸ்பிளண்டர் பிளஸ் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் சேல்ஸ் ஆகிற பைக். அதுவும் எவ்ரி மந்த் எடுத்து பார்த்தோம்னாலும் அதிகமான சேல்ஸ் ஆகிற பைக்குகள்ல ஸ்பிளண்டர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கும். அதுல அப்கிரேடடான வெர்ஷன் தான் எக்ஸ்டெக். இதுல வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஹீரோ தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரே ஒரு டவுட், 100cc பைக்கு இதெல்லாம் தேவையா? ஒரு 100cc பைக் அப்படிங்கிறது நீங்க நார்மலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்தா லோக்கல் பர்பஸ்க்கு தான்
யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் நம்ம யூஸ் பண்ண போறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா கூட 100 cc அவ்வளோ தூரம் போயிட்டு வருது அப்படிங்கிறது சத்தியமாக கடுப்படிக்கிற வேலையே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தோம்னா நேவிகேஷன், அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அள்ளி போட்டு கொடுத்து டிஆர்எல் எல்லாம் கொடுத்து இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ தெரியுங்களா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100,000 8,000 ரூபாய் கம்மியாக இந்த பைக்கோட ப்ரைஸை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நியர் 1 lakh வருது. ஒரு 100 cc பைக்கு 100,000 ரூபாய் அப்படின்னு சொல்றோம்னா உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் i3 கொடுத்துருக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. 60 கிலோமீட்டர் தான் இதோட ஹையஸ்ட் ரேஞ்ச் மைலேஜ் சொல்றாங்க கம்பெனியில இருந்தே அஷூர் பண்றது. ஒரு 100 cc பைக்கை நிறைய பேர் விரும்பி எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா மைலேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் ரிலேபிலிட்டி நல்லா வரணும், லாங் டேர்ம்ல யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பிளண்டர் பைக்குகள் நம்ம மார்க்கெட்ல பயங்கரமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது. அந்த ஒரு இடத்த ஹீரோ வந்து உடச்சு விட போறாங்களோ அப்படிங்கிற தாட் தான் எனக்கும் இருக்குது. நான் பார்த்ததுலயே ஒரு 100 cc பைக்குகள்ல தேவையில்லாத நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த எக்ஸ்டெக் மாடல்ல இருக்கிற ஸ்பிளண்டர் பைக்கு தான். ஸோ இந்த பைக் அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்குமே வோஸ்ட் பைக்ல 2வது இடத்தை இந்த பைக்குக்கு நான் கொடுக்குறேன். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த பைக் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இந்த டைமை சூஸ் பண்ணிட்டு நீங்க எந்த பைக் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சரி நண்பா, ரிவீல் பண்ணிடலாமா? லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது R15 ஓட version 4 தான். இந்த பைக் பயங்கரமா போயிட்டு இருக்குது, யங்ஸ்டர்ஸோட பிடிச்ச பைக் இருந்தா இந்த பைக்கோட மிகப்பெரிய ஃபேன் அப்படி இப்படின்னு யாராவது வந்து கமெண்ட் செக்ஷன்ல உருட்டினீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், version 1, version 2, version 3 கூட ஓரளவுக்கு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், ஆனா version 4 நிறைய விஷயத்தை அடி வாங்கி இருக்குது. அதுதான் உண்மை. அதுல முதல் விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா சிங்கிள் சீட்டரா கொடுத்து லேடிஸ் கூட்டிட்டு போறதுக்கு நல்ல கன்வீனியன்ட்டா சூட்டபிளான பைக்கா கொடுத்திருந்தாங்க. version 2 கம்ப்ளீட்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கா கொடுத்திருந்தாலும் கம்ஃபர்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது லாங் டிரைவ் க்ரூஸ் பண்றதுக்கு நல்லா இருந்துச்சு. version 3 அதோட கம்ஃபர்ட் ஜோனை வந்து கம்மி பண்ணிட்டு ரேஸ் பைக் மாதிரியே கம்ப்ளீட்டா வந்து கொண்டு வந்தாங்க. version 4 சுத்தமா அதை விட்டுட்டாங்க நண்பா. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? இது வந்து கம்ப்ளீட் ஓனர்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க இந்த இஷ்யூ உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 210,000 ரூபாய் கொடுத்தாதான் இதோட பேசிக் மாடலே வாங்க முடியும். இதுல ஹையரண்ட் மாடல் போற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 230,000 ரூபாய் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 225,000 ரூபாய் கொடுத்தாதான் மாடல் எம்ஏ இந்த பைக்ல வந்து வாங்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பிரைஸ் கொடுத்து எடுக்கும் போது இந்த அளவுக்கு ரஸ்ட் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணும்போது மனசு வலிக்குமா வலிக்காதா? அதுவும் ஒரு 150 cc பைக்குக்கு. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பேக் ரெயில் இருக்குது இல்ல, ஸோ அந்த இடத்துல இருக்க பிளாஸ்டிக் வந்து ரொம்ப மட்டமா இருக்குது, சீக்கிரமா உடைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இத வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி இது உடைஞ்சிருச்சே மாத்தலாமே அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம்னா இதோட காஸ்ட்ட கேட்கும் போது எல்லாருக்குமே கட்டுப்படிக்கிற மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸோட விலையும் ரொம்ப அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த version 3 மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரி இந்த பைக்கை உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இதோட மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் ஆகட்டும், எல்லாமே R15 version 4 அதிகமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பைக்குக்கு அதாவது ஒரு 150 cc பைக்குக்கு இந்த அளவுக்கு காஸ்ட் கொடுத்து எடுக்கிறது வந்து ப்ராப்பர்லி பாத்தீங்கன்னா ஒர்த் இல்ல அப்படிங்கறது உண்மை. ஏன்னா R15 இப்போ ரேஸ் ட்ராக்குக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ஆனா டெய்லி பர்பஸ்க்கு லாங் டிரைவுக்கு இல்ல மத்த ஏதாவது விஷயத்துக்கு நான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு முதுகு வலி வர வாழ்த்துக்கள் நண்பா, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள்ல ரொம்ப சொதப்பி வச்சிருக்காங்க. இது டெய்லி பர்பஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ஸ்போர்ட்ஸ் பைக்கா மாறிடுச்சு. R15 பைக்கை அதிகமா பர்சேஸ் பண்ணது மிடில் கிளாஸ்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் பசங்க தான். அவங்க ஒரு பைக்கை வாங்கினாங்கன்னா கண்டிப்பா மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆகுது வச்சு யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வாங்குவாங்க. ஆனா அதுக்கு R15 version 4 சுத்தமா ஒர்த் இல்ல அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே நண்பா, ஒரு வழியா வீடியோட கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் வரவேற்கப்படுது. இந்த வீடியோல எந்த பைக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைக் பட் இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் இதுல இத்தனை விஷயங்கள் கோளாறா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 வேணுமா அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். சரியா?